பி அவர் கேர்ள்ஸ் தொடர்ந்து பெண் பிள்ளைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், பாதுகாப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி தமிழகத்தில் ஒரு தாயினிடத்தில் சென்று சேர்ந்திருக்கிறது, அவள் இதயத்தை உலுக்கியிருக்கிறது. ஒரு வாரமாக என்னிடம் எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்று முயற்சி செய்தவள் இன்றைக்கு என்னுடைய அலைபேசியின் வழியாக தொடர்பு கொண்டு பேசினாள். அவள் சொன்ன செய்தி கேட்ட போது இந்த கொலைவெறி கோபம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கோபம் தான் வந்துச்சு. அந்த மாதிரியான செய்தியை சொன்னாள். காதல் திருமணம் செய்து கொண்டதாகவும் அதன் பிறகு அவன் குடிகார கணவனாக மாறிப்போன பெருஞ்சோகத்தையும் அவனோடு போராடியே ஒரு பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் வளர்த்துக் கொண்டிருப்பதையும் அவள் சொன்னாள். 12ஆம் வகுப்பு நுழைவதற்காக காத்திருக்கிற பெண் பிள்ளையை அவன் இந்த லாக்டவுன் சமயத்துல அபியூஸ் பண்றதுக்கான வேலையை செய்திருக்கிறான். இதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் பதறி அடிச்சு போய் இதற்கான பாதுகாப்பை தேடி காவல் நிலையம் வரைக்கும் சென்றதாகவும், கடைசியில காவல் நிலையத்தை சேர்ந்தவர்கள் அவன் சம்பந்தப்பட்டவர்களிடம் காசு வாங்கி கொண்டு அவர்களோட இருங்க நாங்க இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறோம்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி அனுப்பிவிட்டதாகவும், நேரடியாக காசு வாங்கி கொண்டு அத்தனை அலட்சியத்தோடு அவர்கள் நடந்து கொண்டதையும், அவங்க வீட்டுல இருந்து போன் வந்து ஜூஸ் வாங்கிட்டு வரணும்னு சொல்லும் போது இவர்கள் வந்து அதை கேட்டுட்டு ஜூஸ் பார்சல் வாங்கி வண்டியில கொடுத்து விட்ட கதையை எல்லாம் மிகுந்த வருத்தத்தோடு சொன்னார்கள். கொரோனா காலத்தில் கூட இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் அயோக்கியர்கள் என்று அந்த தாய் வந்து பேசின அந்த செய்தி வந்து அத்தனை பெரிய தாக்கம் நிறைந்தது. காவல்துறையை நம்பி போனோம், ஆனா அங்க வந்து பாதுகாப்பு கொடுப்பது அப்படிங்கிற துணியில கூட யாரும் பேசலமா? ஒரு விதமான அலட்சியம். வீட்டில் அவள் ஒருமுறை வன்கொடுமை செய்யப்பட்டாள் அப்படின்னா அங்க வார்த்தையால ஒரு ஒருத்தரும் விசாரிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையாலும் ஒவ்வொருவரும் வன்கொடுமை செய்தார்கள். இந்த இந்த துயரத்தை நான் எங்க போய் பகிர்றது அப்படின்னு அந்த தாய் கேட்ட போது, என்ன மாதிரியான ஒரு பொது சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன மாதிரியான பாதுகாப்பு வளையத்திற்குள் பெண் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம்ங்கிற ஆதங்கம் தான் வந்துச்சு. அந்த பெண் பிள்ளையிடம் நான் பேசினேன், தானே இது வரைக்கும் செத்து போயிடலாம் தாமா எனக்கு தோணுச்சு, எனக்கு உயிர் வாழணுங்கிற நினப்பு வரமாட்டேங்குது, ஏன்னா வந்து என்னால எல்லாத்தையும் எரேஸ் பண்ண முடியல, எவ்வளவு முயற்சி செஞ்சும் கூட எல்லாத்தையும் என்னால அழிக்க முடியல அப்படின்னு அந்த பிள்ளை எத்தனை வலி வேதனையோடு சொல்லியிருப்பா அப்படிங்கறத என்னால் நிச்சயமா புரிஞ்சுக்க முடியுது. அவளிடம் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் பேசி இருக்கிறேன். பெண் என்பவள் உடல் அல்ல, பெண் மீது திணிக்கப்படும் எந்த வன்கொடுமையும், அதாவது பெண்ணின் உடலின் மீது திணிக்கப்படும் எந்த வன்கொடுமையும் அது பெண்ணின் மீது திணிக்கிற வன்கொடுமை ஆகாது, உன்னால இதுல இருந்து வெளியில வர முடியும்னு சில கதைகளை சொல்லி, சில உதாரணங்களை சொல்லி, சில புரட்சியாளர்களுடைய வரலாற்றை எடுத்து சொல்லி இந்த பாதையில் நீ வர வேண்டும், உன்னையே நீ தற்காத்து கொண்டு புரட்சி பாதைக்கு நீ வர வேண்டும் என்று அவளுக்கு எடுத்து சொல்லி முடிக்கிற போது, நிச்சயம் நான் நன்றாக படிப்பேன், 12ஆம் வகுப்பிற்கான படிப்பை நான் தொடர்கிறேன் சொன்ன போது நான் அவளுக்கு சொன்னேன், இன்னும் ஒரு வாரத்தில் பிசிக்ஸ் உள்ளிட்ட புத்தகங்களை நகல் எடுத்து உன்னுடைய வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ படிக்க தொடங்கு அப்படின்னு சொல்லி அதற்கான வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கேன். அதன் பிறகு நம்ம மருத்துவ குழு நம்முடைய தோழிகளிடம் பேசணும், அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக உளவியல் ரீதியான கவுன்சிலிங்கை கொடுத்து அவளை நல்லபடியா மீட்டு கொண்டு வருவோம், நாம் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அந்த தாய் பேசும்போது சொன்னா, எனக்கு ஒரு நிரந்தர வருமானம் கிடையாது, எந்த விதமான பொருளாதார சப்போர்ட்டும் கிடையாது, வேலைக்கு போயிட்டு இருக்கிற தினக்கூலி வேலைக்கு அதுல இருந்து கிடைக்கிற 25 ரூபாயை வச்சுதான் இந்த பிள்ளைகளை வளர்க்க முடிகிறது, அப்படி ஒரு உத்தரவாதம் இருந்தால் கூட எங்கேயாவது போய் பாதுகாப்பான ஒரு இடத்துல ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து, எங்க அம்மா அப்பா இருக்க வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாவது ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து நான் போய் வந்து இந்த பிள்ளையை வளர்த்துருவேன், ஒரு வருஷம் அவள் படிச்சுட்டானா அதன் பிறகு கல்லூரியில வந்து விடுதியில இணைத்து விட்டலாமே அப்படின்னு அவள் அழுது கொண்டே பேசிய போது நான் சொன்னேன், கட்டாயம் நாங்கள் இருக்கிறோம், இந்த பள்ளிக்கூடம் தொடங்கட்டும், எல்லா விதமான பொறுப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், பாதுகாப்பை மட்டும் நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள், இந்த லாக்டவுன் சமயத்தில் நேரடியாக வர முடியாது, இருந்தாலும் அந்த ஊரை சுற்றி இருக்கிற நம் தோழமைகளோடு பேசுவோம், அதற்கான உத்தரவாதத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம் சொல்லியிருக்கிறேன். நான் இருக்கிறேன் என்று நான் என்னை மட்டும் வைத்து சொல்லவில்லை, ஒருவேளை அவளுக்கு தேவையான, அவள் படிப்புக்கு தேவையான என்று வருகிற போது உங்களிடத்தில் நான் நிச்சயமாக வந்து நிற்பேன், என்னோடு சேர்ந்து முகநூல் பக்கத்தில் இத்தனை சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், நிச்சயமாக அது செய்ய முடியும் என்று நம்புகிறேன், என்ன செஞ்சிட முடியும் நம்மளால அப்படின்னு இல்லாம முகநூல் பக்கத்தில் தொடர்ந்து பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை குறித்து பி அவேர் கேர்ள்ஸ் என்று நாம் பதிவிட்டது இன்றைக்கு ஒரு பெண் பிள்ளையை காப்பாற்றுவதற்கான வேலையை செய்திருக்கிறது. மிகப்பெரிய நம்பிக்கையோடு நான் இனி சாகணும்னு முடிவெடுக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறாள் என்றால் அதை அவளிடத்திலே நேரடியாகவே பேசி நீ வந்து சாதிக்க வேண்டிய சாதனைகளை பற்றி விதைக்க முடித்திருக்கிறது என்றால் எங்கேயோ ஒரு அனிதாவை காப்பாத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி கிடைத்திருக்கிறது என்றால் நீங்கள் பகிர்ந்ததுதான் அதற்கு முக்கியமான காரணம். இந்த செய்திகளை எல்லாம் ஏதோ பார்த்தோம் கடந்து போனோம்னு இல்லாம ஆயிரக்கணக்கான பேர் வந்து இதை பகிர்கிறீர்கள், அது பல பேருக்கு போய் சேருது அப்படிங்கறதான். அப்படி ஒவ்வொரு செய்தியையும் பகிரக்கூடிய அனைத்து முகநூல் தோழமைகளுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை இதயத்தின் அடி ஆழத்தில் இருந்து தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த பகிர்வு மட்டும் இல்லை என்றால் இன்றைக்கு ஒரு பிள்ளையை நாம் இழந்திருக்கலாம்.
ஒருத்தனையோ மன அழுத்தத்துல இருக்கிற ஒருத்தனையோ வேதனையில இருக்கிற ஒருத்தனையோ இதே போல பாலியல் கொடுமையில இருக்கிற ஒருத்தியையோ நாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தூய்மையான அறப்பணியை செய்கிற போது இது கட்டாயம் நடக்கும். அந்த அறப்பணியை நாம் கைகளை கோர்த்து இணைந்து செய்வோம். என்ன நடந்தாலும் உயிரே போனாலும் இந்த அறப்பணியை தொடர்ந்து செய்வோம் என்று நாம் முன்னெடுக்கிற போது ஒரு தலைமுறை மாற்றத்தை நிச்சயம் நம்மால் உருவாக்க முடியும். இணைந்து பணி செய்வோம். அன்பு தோழமைகளே, பெண்மை ஓங்கட்டும், புரட்சி வெல்லட்டும்.